நம்மக்கிட்ட இருக்க க்ரீன் ஃபிஷர் ஆஃப்ரிக்கன் லோபர்ட்லேருந்து இந்த தடவை ஒரு லுட்டினா ஃபிஷர் சிக்கு ஒன்று இறங்கியிருக்கு. அதுதான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. ஆச்சரியமாக இருந்தது. எல்லா தடையுமே க்ரீன் ஃபிஷர் சிக்கு தான் வரும். இந்த தடவை பொறிக்கும் போச்சுலேயே பார்த்தேன். அதில் முதல் பறிச்ச குஞ்சுக்கே சிவப்பு கலர் கண் இருந்துச்சு, ரெட் ஐயில் குஞ்சு வந்துருந்துச்சு. அப்படின்னா இது வந்து லுட்டின் ஆஃபீஸராக தான் இருக்கும்னு நினச்சேன். அதேமாரி லுட்டின் ஆஃபீஸராக தான் வந்திருக்கு. நாலு முட்டையில் மொதல் குஞ்சு பறிச்சிருக்கு. இது வந்து லுட்டின் வச்சுக்கு. இன்னும் மூணு முட்டை பறிக்காமல் இருந்தது. மற்ற மூணு முட்டையிலையும் என்னென்ன பறிச்சதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து அடுத்த பத்து நாள் கழித்து எடுத்தது. அதில் ஒரு க்ரீன் ஃபிஷர், அடுத்து ஒரு ப்ளூ மாஸ்க் ஒன்று கிடச்சிது. ஒரு முட்டை பறிக்கலை. இதில் மொத்தம் நாலு சிக்கு இருக்கும். அதில் ஒன்று வந்து நான்ட்ரிங்கில் உள்ளது. ஒன்று நான்ட்ரிங்னா ஆஃப்ரிக்கன்லேயே லோ வெரைட்டி. நான்ட்ரிங் ஆஃப்ரிக்கன் லோபெல்லாம் வந்து குஞ்சியில் நல்லா வளர்க்கும். அதனால் இந்த க்ரீன் ஃபிஷர் பறித்த இந்த சிக்கு மூணையும் எடுத்து இந்த நான்ட்ரிங்கிட்ட வச்சுட்டேன். இது நாலு குஞ்சு நல்லா வளர்த்துருச்சு. இதுதான் அந்த நான்ட்ரிங் பேர். இதுதான் அந்த பேரண்டு. ரிங் வெரைட்டி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு சிலது வந்து குஞ்சுக்கு இற கொடுக்கலன்னா சில நேரம் இதே குஞ்சியில் மாற்றி வச்சு தான் வளர்க்க வேண்டியிருக்கும். இதோட க்ரீன் ஃபிஷர் பேரண்ட் இது தான். இதுக்கு பிரித்தது தான் அந்த குஞ்சுலாம். அதை தான் எடுத்து அந்த நான்ட்ரிங்க்கு மாற்றி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த குஞ்சுலாம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த பேரண்ட் வந்து அந்த அளவுக்கு குஞ்சில் நல்லாலாம் வளர்க்கலை. அதனால தான் அதுகிட்ட மாற்றி வச்சேன். அது காப்பாற்றிடுச்சு. ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு வளர்க்குறவங்க எல்லாருமே க்ரீன் ஃபிஷர் வந்து கண்டிப்பாக வளங்க, அதுலேருந்து வர ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி யூடியூப் சேனல்லேருந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. அசிசி அவரி தூத்துக்குடின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த க்ரீன் ஃபிஷர் வந்து கண்டிப்பாக லுட்டினோ ஸ்ப்ளிட்டாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் மொத்தம் நாலு சிக்கு இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து நான்ட்ரிங் பேரில் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன். அதை எடுத்து இந்த காலனி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டில் ஒரு நான்ட்ரிங் சிக்கு வந்து பிரிச்சிருந்துச்சி. அது கூட வச்சுட்டேன். இதை நம்ம சேனலில் இதுமே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு காலனியாகவும் வளர்க்குறேன், செப்பரேட்டாகவும் போட்டு வளர்க்குறேன். அதை பற்றிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு குஞ்சும் வந்து பயப்படும். இது பயப்படாமல் நம்ம கையை கடிக்கிறதுக்கு வருது பாருங்க. அந்த மண்டையில் உள்ள முடியெல்லாம் சிலுப்பிட்டு இருக்கு பாருங்க. அதை பார்த்தாலே தெரியும் கோபமாக இருக்குது, கடிக்க வருதுன்னு.